வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குரல், நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொல்லா கடை. அதாவது, நம்மால் காதலிக்கப்பட்டவர் அவ்வாறே தாமும் நம்மிடத்தில் காதல் கொள்ளாவிட்டால் நமக்கு என்ன நன்மை வாய்க்கும்? ஒரு தலை காதலர்களை பார்த்து வள்ளுவர் கேட்கக்கூடிய கேள்வி இது. காதல் அப்படின்ற ஒரு உணர்வு இயற்கையாகவே எல்லா உயிரினத்துக்குமே இருக்கு. நம்முடைய வாழ்க்கை பாதைய திசை திருப்பக்கூடிய சக்தி நாம யார எதை காதலிக்கிறோன்றதுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி தொகுப்புல காதல் பற்றியும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பற்றியும் நம்ம பார்த்திருந்தோம். உலகத்துக்கே வாழ்வியல் வகுத்து கொடுத்த நம்ம வள்ளுவர் இன்பத்து பால்ல காதல் பற்றியும் காதலர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய காரியங்கள் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இந்த குரல் வழியா வள்ளுவர் நமக்கு சில விஷயங்கள் உணர்த்த விரும்புறாரு. தனிப்படர் மிகுதி என்ற தலைப்புக்கீழ வரக்கூடிய அழகான குரல் இது. தனிப்படர் மிகுதினா ஒரு தலை ஏக்கம். நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமானது நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம். ஒரு ஆண் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய காதல்ல இரண்டு பேருக்குமே முழு சுதந்திரம் இருக்கு தன்னுடைய இணையை தேர்வு செய்யறதுக்கு. நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா நாம அவங்க கிட்ட நம்முடைய விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு நம்முடைய எதிர்பாலனத்துக்கு நம்மள பிடிச்சிருந்ததுன்னா ஏத்துக்கிட்டு வாழலாம். நாம யார காதலிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம மேல காதல் வர்றதுக்காக, நம்ம மேல அவங்க கவனம் பதியறதுக்காக சில செயல்களை நாம் ஈடுபடுவோம். இயற்கையில் இருக்கிற எல்லா உயிரினுமே இதைதான் பண்ணும். ஆனா நாம விரும்புறவங்க நம்மளை விரும்பலன்னா அவங்களை கட்டாயப்படுத்துறதோ இல்ல தேவையில்லாம அவங்களுக்காக காத்திருந்து வாழ்க்கையை வீணடிக்கிறதோ, இது இரண்டுமே வீணான செயல். அதனாலதான் கண்டவுடன் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடைமுறை வாழ்க்கைக்கு அதிகம் பொருந்தாது. நமக்கு திரைப்படங்களை காண்பிக்கக்கூடிய பெரும்பாலான காதல் அந்த வகையா இருக்கிறதால நமக்கு காதலோட அருமை தெரியாமல் போயிடுது. நிகழ்காலத்துல காதலோட மட்டும் நம்ம நிக்க முடியாது. அதற்கு பிறகு நிறைய படிநிலைகள் இருக்கு. கல்யாணம், வாழ்க்கை, அடுத்த தலைமுறைன்னு நிறைய விஷயங்கள் நாம இன்றைக்கு செய்யக்கூடிய காதலால ஏற்படக்கூடிய நாளைய விளைவுகள். அப்படின்னா ரொம்பவே சரியான ஒரு இணையே நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்துற மாதிரி நாம தேர்வு செய்யணும். அப்படி சரியா சிந்திக்காம காதலிக்கிறதாலதான் ஒருதலை காதல் ரொம்பவே வழி தரக்கூடிய ஒரு விஷயமா மாறும். இரண்டு மனம் இணையக்கூடிய திருமணத்துக்கு காதல் தான் ஆரம்பம். அப்படி நாம சரியான ஒரு இணையை தேர்வு செய்யாம விட்டுட்டோம்னா வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் ஏற்படும். தேவையில்லாம கட்டாயப்படுத்துறதோ இல்ல நம்மளை நேசிக்கிறவங்களை நினைச்சு காலத்தை வீணடிக்கிறதுன்றது எல்லாமே நம்ம வாழ்க்கையை எதிர்மறையான திசையை நோக்கி திருப்பி விட்டுரும். காதல்ல காத்திருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம மேல காதல் வராது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல காத்திருக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் வந்து அழிச்சிடும். ரொம்பவே ஆழமான அர்த்தம் தரக்கூடிய ஒரு பாடல் வரிகள் இந்த குரலுக்கு ரொம்பவே பொருந்தும். ஆண் பெண் காதலுக்கு இடையில பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாவிட்டால் வருத்தம் தான் தோணும். அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும், மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் உள்ளம் ரெண்டு ஒட்டாவிட்டால் கல்யாணம் தான் கசக்கும். இவ்வளவு பெரிய விஷயத்தை தான் நம்ம வள்ளுவர் ரெண்டே வரிகள்ல முடிச்சிருக்கிறாரு. நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடைன்னு சொல்லிட்டு. இங்க ஆழமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த குரல் ஆண் பெண்ணுக்கு மட்டும் இல்ல, நிறைய உறவுகளுக்கு பொருந்தும். எந்த உறவு கிட்ட இருந்தாலும் நம்ம அன்பு எதிர்பார்த்து அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்காம போகுதோ அந்த எல்லா உறவுகளுக்குமே இந்த குரல் பொருந்தும். சில நேரங்களில் நம்ம யார் அதிகம் நேசிக்கிறோமோ அவங்க நம்மள நாம நேசிக்கிற அளவுக்கு நேசிக்காம இருப்பாங்க. நாம எது பண்ணாலும் அவங்க நம்மளை உதாசனப்படுத்துவாங்க. அது நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, யாரா வேணா இருக்கலாம். நம்மளை நேசிக்காதவங்களை நினைச்சு நம்ம வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுன்றதுனாலதான் வள்ளுவர் இந்த இடத்துல இந்த கேள்வியை அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. தேவையில்லாதவங்களுக்காக ஏங்குற நேரமோ அளவுக்கு அதிகமா தூங்குற நேரமோ வாழ்க்கையில சேராதுன்னு சொல்லுவாங்க. நன்றிகள்.